அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவே, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவே, என்னையே ஆட்கொண்டாயே ராம்ஜியே, சொந்தம் கொண்டே ஆளுமையா என் குருவே, எந்த நாளும் உன்னை மறவேன் மாதவா மாதவா, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவேன், என்னையே ஆட்கொண்டாயே ராம்ஜியே, சொந்தம் கொண்டே ஆளுமையா என் குருவே, எந்த நாளும் உன்னை மறவேன் மாதவா மாதவா, உள்ளம் தோறும் குடியிருப்பாயோகியே, மனித குலம் காப்பாயே ராம்ஜியே, என்றும் நீ துணை வருவாய் சிவரூபா, மண்ணில் சொர்க்கம் நீ தருவாய் திருமாலே திருமாலே, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவேன், என்னையே ஆட்கொண்டாயே ராம்ஜியே, சாமி தோப்பில் உருவெடுத்தாய் வைகுண்டா, மதகையில் உடல் மறைத்தாய் கைலாயா, அண்ணாமலையில் இன்றெழுந்தாய் ராம்ஜியே, இன்று நான் உன்னை கண்டேன் தலைவா தலைவா, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவே, என்னையே ஆட்கொண்டாயே ராம்ஜியே, அழியும் முன்னே ஒளி தருவாய் ஞானியே, அழியும் முன்னே ஒளி தருவாய் ஞானியே, வழிமயங்கில் அழிவு வரும் தரணிக்கே, அழிவுக்கு பின்னால் கடல் அமைதியே, பூமி காத்து அருள் புரிவாய் ராம்ஜியே ராம்ஜியே, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவே, என்னையே ஆட்கொண்டாயே ராம்ஜியே, சொந்தம் கொண்டே ஆளுமையா என் குருவே, எந்த நாளும் உனை வரவேன் மாதவா மாதவா, அன்று நான் ஆடி வந்தேன் சத்குருவே. அவரு வாழ்க்கையில் அவ்வளவு தோல்வியை கண்டு கொண்டிருந்தார், எது எடுத்தாலும் தோல்வி, பகவான்கிட்ட வந்தவரும் வெற்றி, வெற்றிக்கு மேலே வெற்றி, அதான் நாங்கள் வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி சொல்ல காரணமே அதை பகவான் தான் சொல்லி கொடுத்தது. அவர் பாடிட்டு அழுதுகிட்டு இருக்கார், இவ்வளவு நானும் நான் இது இத்தனை ஆசிரியராக இருந்து பேராசிரியராக இருந்து பிரின்சிபால் ஆகி இப்படிலாம் இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி, நாட் ஹியர் ஆஃப்டர் பகவான். அதில் பார்த்தீங்கன்னா, சாமி தோப்பில் உருவெடுத்தாய் வைகுண்டா, மதகையில் உடல்மந்த, அண்ணாமலையில் இன்றெழுந்தார் ராம்ஜியே, இன்று நான் உன்னை கண்டேன் தலைவா, அழியும் முன்னே ஒளி தருவாய் ஞானியே, நான் மடிய போகின்ற ஊற்ற சரீரம் உன் பொழிந்த பீற்ற துருத்தி, சோரிடும் தோற்பை இதான் ஏற்று திரிந்து கொண்டு நான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ உன்னுடைய தரிசனம் கிடைக்கணும், ஆத்ம தரிசனம், விஸ்வரூபத்துக்கு தரிசனம் கிடைக்கணும், அதை கொடுங்கிற அளவில் வழிமயங்கி அழிவு வரும் தனியே, அழிவுக்கு பின் ஆள் கடல் அமைதியே, பூமி காத்து அருள் வருவாய் ராம்ஜி, இந்த பூமியை காத்து ரசிக்கிறது உன்னுடைய கடமை ராம்சுரத்குமாரா என்று அந்த பாடலில் வரும். அடுத்தாப்பில் ஒரு பாடல், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடி மணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பக்தியோகம் தந்தைக்கு போதித்தான் பிரகலாதன், அதை கர்மயோகத்தோடு இணைத்தானே ராமபீரான், இரண்டினையும் ஞானத்தோடு கலந்தானே கண்ணபீரான், இரண்டினையும் ஞானத்தோடு கலந்தானே கண்ணபீரான், மூன்றினையும் தவத்தோடு தந்தானே வைகுண்டன், மூன்றினையும் தவத்தோடு தந்தானே வைகுண்டன், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடி மணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், வளர்பிறை போல் வளர்ந்தது தசவதாரம், வான் உயர நிற்பது
வைகுண்ட அவதாரம் கலியழித்து தர்ம பூமி காணும் அவதாரம் அதுவே கலியுக கல்கி அவதாரம் தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் பாரதத்தின் முடி மணக்க குமரி அன்னையின் மடியில் தழுகின்றான் தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் கடவுளை தொழுதிடவே காணிக்கை வேண்டும் கடவுளை தொழுதிடவே காணிக்கை வேண்டும் கை குலி வேண்டுமோ உயிர் பலி வேண்டுமோ அன்பு மலரெடுத்து அன்பு மலரெடுத்து பூஜித்தாலே போதுமே என்றே போதித்தான் அவனே வைகுண்டன் என்றே போதித்தான் அவனே வைகுண்டன் தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் பாரதத்தின் முடி மணக்க குமரி அன்னையின் மடியினில் தவழ்கின்றான் தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு பகவான் ஒவ்வொரு பாடலுக்கும் மீனிங் கேட்பார் தென்திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன் பாரதத்தின் முடிமணக்க குமரி அன்னையின் மடியில் தவழ்கின்றான் குமரி அன்னை மடியில் என்ன அப்படி கேட்ட உடனே சாமிக்கு எல்லாம் தெரியும் அவரே பேச வச்சு ஆட வைப்பவனும் ஆட்டு வைக்கவனே அவனை உன்ன யாரை குறிச்சுப்பிடு அப்போ பொன் காமராஜையே எப்பவும் மாயி அம்மா மடியிலேயே படுத்து கிடப்பான் அப்போட்டு அடி அடி அடிப்பான் துப்புவா வாயில் எடுத்து கழிச்சு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அந்த குமரி என்ன என்பது மாயம்மாவை நான் சொல்லியிருக்கேன் சாமி அவனை குறித்து உள்ள பாடல் தான் இந்த பாடல் என்று சொன்னார் சுவாமிக்கு ஆனந்தம்னா சொல்ல முடியாது ஓ வெரி அமேசிங் யுவர் ஒர்க் இஸ் யுவர் நெட்ஒர்க் யுவர் ஒர்க் இஸ் வெரி ஃபைன் என்று சொல்லி அவரை தட்டி கொடுத்து இருந்தார் பக்தி யோகம் தந்தைக்கு போதித்தான் பிரகலாதன் அதை கர்மயோகத்தோடு இணைத்தான் ராமபிரான் அவர் எழுதின பாடல் ரெண்டினையும் ஞானத்தோடு கலந்தான் கண்ணபிரான் மூன்றினும் தவத்தோடு தந்தானே வைகுண்டன் வளர்புரை போல் வளர்ந்தது தசாவதாரம் வானுயர நிற்பது வைகுண்ட அவதாரம் கலியழித்து தர்மபூமி காணும் அவதாரம் அதுவே கல்கி அவதாரம் கடவுளை தொழுவதற்கு காணிக்கை வேணுமோ கைக்கூலி வேணுமோ ஒன்றும் தேவையில்லை அன்பு மலரெடுத்து அவன் விரும்புவது அன்பு மலர் சுட்ட பணியாரம் ஆடுகடா கோழி நான் அறுத்து கேட்கவில்லை சுட்ட பணியாரம் பிரித்து கேட்கவில்லை அன்பு மலரெடுத்து அனுதினம் புரிஞ்சான் அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படி இந்த பாடல் இன்னும் இறுதியாக ஒரு பாடல் பாடுவேன்